சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோனா ரொம்பவே டிஃபரண்டான ரம்பூட்டான்ல செய்யக்கூடிய ஒரு ஊர்க்கா ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கலாம்னு இருக்கேன் இது ரொம்பவே டிஃபரண்ட் டேஸ்ட் தரக்கூடிய ரெசிபி கண்டிப்பா உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ரம்பூட்டான் ஊர்க்கா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத நாம இப்போ பார்த்துக்கலாம் ரம்பூட்டான் 1/2 kg மஞ்சள் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூன் 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன் நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 10 பல்ல பூண்டு கடுகு 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காய பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் வினிகர் 5 டேபிள்ஸ்பூன் தாளிக்க 1 கொத்து கருவேப்பிலை ரம்பூட்டான் ஊர்க்கா பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு ரம்பூட்டான் எடுத்துர்க்கேன் இப்போ இத நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நாம இதுக்குள்ளடி இருக்கக்கூடிய சீடை நாம சேர்த்து தான் இன்னைக்கு நாம பிக்கிள் பண்ண போறோம் சீடை நாம உங்களுக்கு தனியா எடுத்துக்கணும்னா நீங்க தனியா எடுத்து கூட பண்ணிக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் சீடோட தான் பண்ண போறேன் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து தான் இந்த ரெசிபி பண்றதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி நான் அடுப்புல வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இந்த ஊர்க்காவை மண் சட்டியில தான் பண்ணி காமிக்கலாம்னு இருக்கேன் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இந்த டைம்ல நம்ம 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கிறதுனால ரொம்ப நாள் ஊர்க்கா கெடாம இருக்கும் அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நீள்வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 10 பல்ல அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பூண்டு இன்னும் ಜಾஸ்தியாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 10 பல்ல பூண்டு தான் இதல ஆட் பண்ணிருக்கேன் பூண்டு நல்லா வதங்கணும்னு இல்ல லைட்டா ஒரு 50% அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் பாருங்க பூண்டு ஒரு 50% அளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அடுத்து தான் இதுல நம்ம ஒரு 1 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வாட்டர் வந்து நல்ல பாயில் ஆகி நல்ல வத்தி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்ல வத்திடுச்சு வத்தி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தனியா நிக்கி இத கரெகட்டான பக்குவம் இந்த டைம்ல நம்ம 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் இத 2 நிமிஷம் கொதிக்க விடலாம் பாருங்க வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டா mix பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனலா நம்ம ரம்பூட்டானை ஆட் பண்ணிக்கலாம் ரம்பூட்டான் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 5 minutes இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக்க பண்ணலாம்னா உள்ளடி நல்லா இந்த மசாலா இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ரம்பூட்டான் சேர்த்து வேக வச்சு ஒரு 5 minutes ஆயிடுச்சு இப்போ ரம்பூட்டான் எல்லாம் இந்த மசாலாவோட நல்லா mix ஆகி நல்லா குக்க ஆகி வந்திருக்கு இதான் கரெகட்டான பக்குவம் இந்த டைம்ல நம்ம ஃப்ளேம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ரம்பூட்டான் ஊர்க்கா சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு இப்போ ரொம்பவே எம்மி டேஸ்ட் தரக்கூடிய ரம்பூட்டான் ஊர்க்கா சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஹாப்பி குக்கிங்